உங்கள மனுஷங்க நிறைய பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்களா? கல்லால் அடிச்சு உங்கள மனுஷங்க நிறைய பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்களா? உண்மையாக ஹலோ, கைஸ், இப்போ என் காது கிட்ட யாரோ வந்து கத்தல மாறிந்தது. என்ன அழுகுறா? அந்த அங்க ஒரு லேண்ட் வாங்கி கட்டிருக்காங்க. அந்த லேண்ட் வந்து பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கு. லேண்ட் கொடுத்தவங்களுக்கு ஆனா இவனை வீம்புக்குன்னு இவனை நல்லா கட்ட விட்டுட்டு ஓபனிங் வரும் பாத்தியா, அன்னை கொண்டு போய் இவனை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப அத்தனை கோடி அங்க லாஸ் ஆனவுடனே அதுல இருந்து வெளியே வந்து இதை ரன் பண்ண முடியல. அப்படி இங்க வந்து உள்ள இருக்கிற பசங்களே திருடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாபுக்கு அடிமையாகி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை நடந்தது. தமிழ்நாட்டில் 4th rank இருந்துச்சு இந்த காலேஜ், top 4 இருந்துச்சு. ஏ செம்ம காலேஜ் இது, உண்மையாவே சரியான நேமான காலேஜ். மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டுக்காரங்க தான் அங்கே அதிகமாக படிப்பாங்க. கேரளா, கர்நாடகா, அவங்க வெஸ்ட் இண்டீஸ்காரங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஸ்பூக்கியா அந்த அமானுஷமாக அதெல்லாம் இருக்காங்கன்னா, இங்கே நான் ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்கு அந்த லாஸ்ட்ல லேடிஸ்க்காக. லாஸ்ட்ல கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தது. ஏன்னா உங்கள் இருக்கிற திங்ஸ் போல ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட்லி சரியா புரியுது. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல, நான் பார்த்துருக்கேன். வந்து ரெண்டு பேர் வந்து போதையில் போட்டு வந்து அடிச்சாங்கன்னா என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், நாங்களும் 5 பேர் தான் வரோம். இல்லை பார்த்து சுதானமாக இருங்க, மேக்ஸிமம் பாம்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் காலடி பார்த்துருக்கோம். ஓகே ஓகே கைஸ், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடமா. ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் லைட்லாம் எதுவும் ஆன் பண்ணாமல் உள்ளே போயிடுறோம். உள்ளே போயிட்ட அப்புறம் நம்ம பார்த்து சுதானமாக எடுக்க ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து அந்த ப்ரோ வந்து சொல்லிட்டு போனார். ஸோ இதெல்லாம் கேட்டு உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி அச்சம் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல முடியல.
கடல் மண்ணில் எப்படி நண்டு ஓடுமோ அதே மாதிரி தெளிவா போச்சுனா பேசிப்பியா நாங்கள் இவ்வளோ பயந்து பயந்து உள்ளே போகிறோம்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் பகலில் வரும்போதே 10 பேர் கத்துற மாதிரியான சத்தம்லாம் கேட்டுச்சு. இப்போ இவர் சொன்னதும் அதுவும் லிங்க் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இல்லீகலான ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இடத்துல பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. உள்ளது கத்துற அதையும் தாண்டி அந்த லாஸ்ட்டாக ஒரு ஹாஸ்டலில் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு தூக்க மாட்டே இறந்து போச்சோம். கேட்குதா இந்த பில்டிங் தெரியல நீங்க பார்த்துட்டு போனீங்களா? தோடா எங்கடா தனியா போற? தனியா போக வேற ஏதாச்சும் விளம்பர மலை பக்கத்துல சவுண்ட் தெரியல ப்ரோ, ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும் போல. அதே மாதிரி சொல்ற மாதிரி பார்த்தா எந்த சரக்கு பாட்டிலும் எந்த டம் பாட்டில் எதுவுமே இல்லையே, ரொம்ப நார்மலாக இருந்த இடம். மேபி அந்த சைட்லாம் இருக்கலாம் ப்ரோ. நான் மாணிக்க எதுவும் பார்க்கல ப்ரோ, எங்கேயுமே நான் சரக்கு பாட்டில் பார்க்கல, எங்கேயுமே நான் பார்க்கல மாணிக்க. இல்லை இல்லை இருக்கும் கண்டிப்பாக, இவ்வளோ பெரிய இடத்துல ப்ரோ நம்ம சாதாரண போகிற இடத்துலையே அவ்வளோ கிடக்கும். இங்கே கிடக்காதுன்றீங்களா? கன்ஃபார்மாக எழுதிச்சு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியே சொன்னார். உயிர் உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னார். அதே பில்டிங் ப்ரோ, ஷோரா சொல்லுவேன். சவுண்ட் பங்கு தான் வந்துச்சு பிறகு. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. பகல்ல பாக்குறதுக்கும் நைட்ல பாக்குறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆனா பகல்லயே இந்த இடம் ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் வரும்போது பெருசா எதுவும் நடக்கல, சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. ஆனா அது எல்லாமே ஆளுங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரிலாம் இல்ல. வேற எதுவும் இங்க மனுஷமா எதுவும் இருக்கிற மட்டும் தோணும்.
பார்த்து போறதுமா கார் இருக்கு உள்ள சொல்லி நம்ம கம்முனவன பயமா இருக்கு ப்ரோ வெளியே இருக்கு இதுதான் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது எங்க போட்டாலுமே எனக்கு நிஜமா நான் சொல்றேன் பொய் சொல்லு எங்கடா பொய் சொன்னா ஒன்றும் அவசியம் இருக்கு அங்க வாசல பாரு வாசலையா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வெளியே கார் வந்து கார் விட்டு இறங்கிறங்க கார் உள்ள உட்காந்து லாக் பண்றேன் தேவைப்படும் அந்த ஒரு ரீசனால நான் ரகுமான வர வச்சேன் அண்ட் ரகுமானுமே இந்த கோஸ்ட் வீடியோஸ் எடுக்கிறதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹி நோஸ் ஹவ் டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால தான் நம்ம ரகுமானை செலக்டடா இந்த வீடியோ கூப்பிட்டு வந்திருக்கோம் ரகுமான் காரில் இருப்பான் அண்ட் அது இல்லாமல் அவனையும் ஒரு நைட் டியூஷன் நான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இன்கேஸ் வெளியே ஏதாச்சும் பில்டிங்க்கு வெளியில் ஆக்டிவிட்டேஷன் நடந்தாலும் அதில் கேப்ச்சர் ஆகும் நாங்களும் எங்களோட கேஜஸ்லாம் கனெக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேராக நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பிக்கலாம் ரகுமான் கிட்ட நம்ம ஃபோனில் கனெக்டடாக இருக்கலாம் அங்கே வந்து சிக்னல்லாம் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன காத்துக்கிட்டு இருக்குது என்ன நம்மளை பார்க்குது எதுவும் தெரியல ஏன்னா நாங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே சில கேப்சர்ஸ்லாம் பண்ணிட்டோம் இப்போயுமே வந்து அங்கே ஏதோ இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் ஓச்சா போட்லாம் இருக்குது அப்பரண்ட்லி இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா ஒரு வயசான கிளவி சூனியை வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்கு நிறைய பேருக்கு அப்போ பொதுமக்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த கிளவி கல்லெல்லாம் எடுத்து அடிச்சு கொண்டுட்டு தான் சொல்றாங்க அந்த சூனியக்காரி கிளவியோட பேய் தான் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் சில டெத்ஸ்லாம் கூட இந்த இடத்துல நடந்திருக்காமா இங்கே ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி தூக்கு போட்டு ஒரு பொண்ணு இறந்து போனது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில மர்டர்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இங்கே எத்தனை விதமான பேய் இருக்க போதுன்னு தெரில உள்ள போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா நாங்கள் இப்போதைக்கு ரெடியாக இல்லை நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கலாமா லெட்ஸ் கோ பிரமிக்க வைக்கும் பில்டிங் நடக்கும்போது கீழே பார்த்து வச்சு நடங்க இருக்கு என்ன சவுண்டு போகுது போ என்ன வாச்சு போச்சு அப்படியே உள்டா வந்து ஆமா அது சத்தியம் இன்னும் எப்படி ஷார்ட் ஆகி இப்போ பார்த்து இருந்துருக்கு அது எப்படியே கொஞ்சம் பார்த்தீங்களா இப்போ எங்க பார்த்தா கண்ணாடி ப்ரோ என்ன போகுது சுத்தி சுத்தி
பரவாயில்லா உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேற ஆசை இருந்தா கூட எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நிறைவேற்றி வைக்க ட்ரை பண்றோம். எங்களை எந்த விதத்திலையும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க தான் இப்ப இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கீங்களா என்ன? ராகுல் அங்கே ப்ரோ பார்த்து ப்ரோ உள்ளது இருக்கு இதுக்குள்ள இருக்கீங்களா? பிஸியா படிச்சுட்டு இருக்கீங்களா? படிக்க பிடிக்கலையா இல்லை படிச்சு கீச்சிட்டீங்களா? நீங்க உள்ள சேஃபா இருங்க, தயவுசெய்து உள்ள சேஃபா இருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சோஃபால யாரோ உட்கார என்னோ வீடு ப்ரோ. இந்த
ஒருவேளை இந்த சோஃபாவில் தான் நீங்கள் இறந்து போயிருக்கீங்க அப்படின்லாம் உங்களுக்கும் அந்த சோஃபாவுக்கு எதனா தொடர்பு இருக்குன்னா உங்களுக்காக ரெண்டு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பீஸை வந்து நான் அதை உட்கார வச்சுருக்கேன். அவங்க ஏதாச்சும் நீங்கள் பண்ணி கேட்டுங்க. எல்லாமே பண்ணுற போது ப்ரோ இப்போ கவுத்து காட்டுங்க அந்த சோஃபாவை. உங்களுக்கு உண்மையாக அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவுத்து. ஏய் ஏய் என்ன போகுது? நீங்கள் எங்களை ஆசீர்வாத் பண்ணுறீங்களா? பிளஸ்ஸிங்ஸ். டே அப்படியே இருங்க, சோஃபாலேருந்து இறந்து கூட. என்னடா பிக் பாஸ் டாஸ் தர மாதிரி தரேன். என்ன சொல்றது, நயலாந்து மறந்துச்சு புடவை அதை கன்ஃபார்ம் ஷார்ட் சொல்ல முடியும். நியாயமா இருக்க போறோம் ப்ரோ, நீ சொன்னீங்க அந்த கலை பசங்க தெரியுமா? பசங்க இந்த லைஃப்பை பாருங்க, நம்மளை சுற்றி பேய் சோஃபா போடணும் அப்படி அப்பான்னு வரும். ஆமாம், இப்போ வாழ்க்கை எதிர்பார்க்கல. இருக்கிட்ட அந்த முட்டை இல்லாத உடம்பு போகிறேன், மட்டும் காமிச்சு உட்காந்துருக்குது பாருங்க. எது அந்த துணி அவுத்துடலாம்ல? கலை ஓவியம். கலை ஓவியமா? தெரியும் தெரியும், ஒரு உடம்பு தெரியும். அப்ப கூட இருக்காங்க. தெரியல தெரியும். கல்லு கதைக்கு கீழே வந்தா முடிஞ்சது கதை. ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியப்படுத்துங்க. நான் இங்க வந்ததே உங்களுக்கு உதவி பண்ணணும் தான். என்னடா ஸ்மைல் அது? ரீ ஸ்மைல் சரி ப்ரோ, வயசாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. நான் இங்க வந்ததே உங்களுக்கு பிரச்சனை, உங்களை தொல்லை பண்றோம்னா ஆமா நாங்க வருவோம், தொல்லை பண்ணுவோம். இதுதான் எங்க வேலை. ஏய் யார் போவாங்க? ஐயா
ப்ரோ, ஜெகா ப்ரோ. ரொம்ப க்ளோஸ் அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு இல்ல. ஹெட் ஆஃப் சிஎஸ் ஹெச்ஓடி ரூம் போல என் டிபார்ட்மெண்ட் ப்ரோ. அது பெரும் பிறகு யாரும் இல்லை ப்ரோ. இந்த பாருங்கள இவ்வளோ பெரிய பில்டிங் பேஸ் ஆக்சுவலி இதுவே பிடிக்கல. இல்லை எந்த பில்டிங்கில் எப்போ பிடிக்கும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிறாரு. ஆமாம், நானாகவே போடணும். ஆட்டோமேட்டிக்காக வருது, எங்கெங்கிருந்து வருது. இல்லை காற்று இருக்குது ப்ரோ, ஆல்ரெடி எல்லாமே வந்து டேமேஜாக இருக்குது. இங்கே குழந்தை ஒரு ஜெட்டி மாதிரி இல்லை. நீங்க சொல்ல முயற்சி பண்றீங்களா? உங்களால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேருக்கு பில்லி சொல்லி வச்சு நீங்க சாப்பிட்டு வச்சிருப்பீங்க? பத்து பார்த்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சுடா. இது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சுடா. இப்போ இப்போ என்னன்னா, இந்த இடத்துல அந்த கேரியரோட பேய் தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பிட்டு சொன்னாரு ப்ரோ. பொதுவாக சூனியம் பண்ணுறவங்க நார்மலாக பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க. இன்னொன்று, மனுஷன் சூனியம் பண்ணுறதே கொடூரமாக இருக்கும். ஒரு சூனியம் பண்ணுற தெரிஞ்ச ஒருத்தருக்கு இறந்து போனான், அப்போ அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அவங்க கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியல. அதுதான் அதுதான் அவங்க சொல்ல வராது. மோஸ்ட்லி இப்படி இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா மோஸ்ட்லி சூசைட் பண்ணுறவங்களே வந்து ஆத்மா சாந்தியாக அங்கே தான் இருப்பாங்க. அதுவும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் அவங்க ஆத்மா இருக்கும்போது எப்படி இனி வெளியே போக முடியும்? கிளியர் கேப்சர்னா என்ன ப்ரோ? நான் போகிறேன் போட்டு
சுத்தி சுத்தி வழி இருக்குடா இந்த இடத்துக்குள்ள. இந்த பக்கம் எப்படி எது வந்தாலும் ஈஸி வெளியே போயிடும். உள்ளே வாங்க இருக்கு. நீங்க ஏதோ எங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தெரியப்படுத்துங்க. அப்போதான் உங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியும். ஒருவேளை நாங்கள் இந்த இடத்துக்குள்ள வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இது ஒன்றும் உங்கள் பாட்டம் பூட்டம் கட்டின காலேஜில் யார் வேணால் இங்கே வரலாம், யார் வேணால் இங்கே என்ன வேணால் பண்ணலாம். தப்பாக எதுவும் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நாங்கள் தப்பு பண்ணணும்னு வரல. கூப்பிட்டுறோம் சார் ப்ரோப. நீங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பேயாக கூட இருக்கலாம். உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு எங்க முன்னாடி வந்துருங்க. தயவு செஞ்சு அது மட்டும் இல்லாம சுத்தி சுத்தி வழியா இருக்கிறாங்கள. சம்திங் பண்ணுதுண்ணா. அங்கே பார்க்குற அதே செகண்ட் டக்குன்னு இப்படி இப்படி வருது. அது எப்படி அங்கிருந்து இப்படி வருது தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்கே இருக்கும்போது டக்குன்னு அங்கே இப்படி கிளாஸ் ஆகுது. சொல்லாதீங்க ப்ரோ. எங்க இருக்குது ரெண்டாயா தான் ப்ரோ. இப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நமக்கு ஒரு கைஸ் இப்போ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இங்கே அந்த கிளவியோட பேய் தான் இருக்குன்னா அதுக்கு என்ன தேவைன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஓசா போ ட்ரை பண்ணலாம். அதில் ஏதாச்சும் நமக்கு பாசிட்டிவான ஆன்சர்ஸ் வருதான்னு பார்க்கலாம். இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக முடிஞ்சாங்க என்ன தேவைன்றது தெரியப்படுத்தலாம் நீங்க. ஓகேவா? அப்படி இல்ல நாங்க நைட் ஃபுல்லா இந்த இடத்துல இப்படியே தான் சுத்திட்டு இருக்கணும். உங்களை தேடி தேடி பாட்டி இந்த சோஃபா உங்க சோஃபாவா? உங்க சோஃபா ப்ரோ. என்ன ரொம்ப க்ளோஸான ஒரு வயசான ஒரு ஃபேஸ் ஒன்று பார்த்தோம். என்ன சொல்ல வருது எதுனே புரியல. இப்ப என்னன்னா இப்போ இங்க நடக்கிற விஷயத்த வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இங்க நீங்க யாரும் இருக்க கூடாது. உடனே இந்த இடத்துல கிளம்புங்க. ஏடோ நான் ஓன் பண்றேன், நீங்க யாரும் இங்க வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்மள பயமுறுத்தி அனுப்ப மாதிரி தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பயமுறுத்தாலும்
அடிமையா இருக்கா இல்ல அதுக்கு சப்போர்ட்டா இருக்கா இல்ல? ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தனியா இல்லனா ஷோரா சொல்ல முடியும். அது ஒண்ணு மட்டும் தனியா எல்லாம் கிளவே இல்லாம அது ஓகே தான். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அது எப்படி இவ்வளவு பத்தி எப்படி ஒருத்தன் தனியா இதை வந்து வசியம் பண்றவாடா, ஆவி ஈஸியா வசியம் பண்ணுவாங்கடா. அடிமையா இருக்கா இல்ல சப்போர்ட் தெரிஞ்சுக்கணும். இல்ல மத்த ஆத்மா இப்ப அவங்க தப்பிக்க பாக்கலாம்ல. அதையும் தாண்டி கெட்ட அம்மா வந்து இருக்குன்னா நல்ல அம்மாவும் இருக்கும். இப்போ அந்த கிளவி ஒரு சூனியக்காரி கிளவியா கூட இருக்கலாம், அது ஒரு மோசமான பேயா கூட இருக்கலாம். ஆனா அது கூட இருக்க எல்லா ஆவியுமே கெட்டாவே நம்ம சொல்ல முடியாது. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப என்ன தெரியுமா மச்சான், இப்ப இங்க இருக்கா கோபம் பேசினாலே ப்ரோ. அப்புறம் கேம் அடி தான் பார்க்கணும். பேசி இப்போ நாங்கள் போஜாபுரம் எடுத்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அதுங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும், என்ன சொல்ல வருது ஒரு மயிலும் புரியல. இதை நம்ம பண்ணி முடிச்சா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். வாங்க போகலாம். பேசி இப்போ நாங்கள் போஜாபுரத்தில் இங்கே இருக்க அந்த சூனியக்கார பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இருக்குள்ள எங்களுக்கு பெருசாக எந்த விதமான புரிகிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. வந்ததுலேருந்து ஆக்டிவிட்டி சத்தம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒன்று கேப்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு கேப்பே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இந்த ஓஜாபுர் கம்யூனிகேஷன் இருக்க போகுது. இதன் மூலிமா நமக்கு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வருதான் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எங்களை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சூரியகாரி பாட்டியம்மா, உங்ககிட்ட பேசணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஒருவேளை நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் இதன் மூலயமா பதில் சொல்லி நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கலாம். இங்கே யார் இருக்கிறதுன்னு எங்களுக்கு சரியாக தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் யாராக இருந்தாலும் இதன் மூலயமா உங்கள் பேரோ நீங்கள் எப்படி இறந்து போனீங்க இல்லை எங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்பினா கூட சொல்லலாம். ஓகேவா? இதை விட்டால் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை.
நாங்கள் கொஞ்ச நேரம் தான் இருப்போம், நீங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இதன் மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு ஐ ரெக்வஸ்ட். நீங்கள் எது எதையும் கண்டு காட்டீங்க, இக்னோர் பண்ணுறீங்க எல்லாத்தையும், ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் திங்க் பண்ணுங்க. நோ 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 நோ, நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்களா? ஃபேஸ் மட்டும் கிறுக்கிருக்காங்க, எரிஞ்சிருக்கு வேற. குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? நீங்க நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா? ரோஜா போட்டோட நிறைய ரூல்ஸ் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லை கைஸ். அதனால கூட நம்ம இந்த மாதிரி வித்தியாசமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல அது ரொம்பவே பேடா கூட போயிட முடியும். நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணலாம். உங்களை மனுஷங்க நிறைய பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்களா? கல்லால் அடிச்சு உங்களை மனுஷங்க நிறைய பேர் சேர்ந்து கொண்டுட்டாங்களா? உங்க கூட உங்களை தவிர இங்க யாராச்சும் உங்க கூட இருக்காங்களா? உங்களை பாட்டி இங்க இருந்து வெளியில போக விடாம தடுக்கிறாங்களா? உங்களை சித்திரவதை பண்றாங்களா? உங்களுக்கு உதவி தேவைப்படுதா? எங்களோட உதவி தேவைப்படுதா இங்க இருந்து வெளியில போக? நல்லா மடிக்கிறது உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறதுக்கு, அதாவது நம்ம அதை காப்பாற்ற வச்சு ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை கெட்டாவே நம்ம உயிரிழக்க முடிக்கலாம்? இல்லை இப்போ நம்ம எந்த ஆன்மாவோட இந்த மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கணும். அஞ்சு காட்டிடுச்சு, இன்னும் பண்ணலாமா? நம்மகிட்ட பேசிட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க இறந்து போகும்போது உங்களோட வயசு என்ன?
ஆறு ரேங்க் எப்போது உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? உங்களோட பேரு டிபோரா, நீங்க தான் இங்க இறந்து போயிட்டீங்க, நீங்க தான் இங்க சூனியம் பண்ணீங்க, இது எல்லாமே நீங்க தானா? ஃபைனலா எங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுமா? ஆமானே, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க தான் எங்கிட்ட பேசுனீங்க, உங்களோட ஆன்மா தான் அங்க இருக்கு, நீங்க தான் அந்த சூனியக்கார கிழவி, இந்த ஆன்சர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சர்ப்ரைஸா ஒரு விஷயம் சொல்றேன். நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃபாதரை பார்த்து நான் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அடுத்து அதெல்லாம் பண்ண போறோம். கேள்வி கேள்வி, நாங்க உங்களை பார்த்த தனித்தனியா வரோம், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எங்களை எதாவது பண்ணுவீங்களா? மேல பாருங்க ப்ரோ, மேல பாருங்க.